எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நீங்க மட்டும் நல்ல நோக்கத்தோட இல்லை, உங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸ். எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிருங்க அப்பா அம்மா. எல்லாம் உனக்கு இருக்கா, அதெல்லாம் உனக்கு இருக்கிறா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லடா, அதெல்லாம் அதுவும் பார்த்துக்கோ, அவன் நேரம் போச்சுன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் மயிலத்தோபுரம் ஊரில் வந்து இவ்வளவு நல்ல உள்ளங்கள் படைத்த அம்மா அப்பா இருக்காங்க சொல்லத்தில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. அது போக வந்து இது யார் போட்ட குப்பையோ, யார் தயார் பண்ண குப்பையோ நமக்கு தெரியாது. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த பெரிய மனசு எப்போ இருக்கு, குழந்தை பருவத்திலே உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையாகவே இந்தியா வந்து ஒரு பயங்கரமான வளர்ச்சியான மாநிலம். அவர்த பாராட்டுக்கு நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் வந்து எல்லாருமே பொதுவாக அந்த பணிகளை செய்யறதுக்காக வாரம் வாரம் வருவோம். அதில் அந்த எஸ்எஸ்சி கூடல அரசுக்கு வந்து நம்ம கூப்பிட்டு வருவாங்க, அந்த வேலையெல்லாம் செய்வோம். நாங்கள் ஒரு உத்தரவு கொடுத்துருவோம், என்ன செஞ்சுருவாங்க அவங்க செஞ்சுருவாங்க. ஆனால் மனம் இருக்கு இல்லையா, மனம் மனமோட நீங்கள் செய்றீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வரம். நீங்கள் வந்து கண்டிப்பாக மழை பெய்யணும், நம்ம பார்ப்போம், உங்களுக்காக கண்டிப்பாக பெய்யணும். சரியா, மிக உயர்ந்த நல்ல காலை நீங்கள் 7 மணிக்கு வந்தீங்களா, அங்கிருந்து எத்தனை மணிக்கு கிளம்பியிருக்கணும் தெரியுமா, 4:30க்குலாம் எந்திரிச்சிருக்கணும், 5:00 ரெடி ஆகிருக்கணும், 5:15 வெளியே வந்து பார்த்துருக்கணும், 5:30 வண்டி வந்திருக்கணும், டிரைவர் வந்திருக்கணும், உங்களை அங்கே போட்ட டீச்சர் அவரையார் பேர் சுதாகரன். ஃபோன் வந்து முக்கியம் கிடையாது, இந்த ஃபோனை பலமாக பிடிச்சிட்டு இருக்க சுதாகர் தான் முக்கியம். அவருக்கு ஒரு கிளாப் சமுதாயத்தை, இந்த சமுதாயத்தை நல்ல பாதையில் கொடுத்ததுக்கு நல்ல ஆத்மாக்கள் வேண்டியது. நீங்க படிக்கிறீங்களா, ரவிநாத் ஒரு கிளாப் பண்ணுங்க. ரொம்ப அருமையான பணி. 5:30 முடிச்சிட்டீங்களா, 5:45 கிளம்பிட்டீங்களா, எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க அங்கிருந்து? 6 மணிக்கு. வெரி வெரி கிரேட் திங். நீங்க கிளம்ப 5 மணிக்குன்னா நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்க. நாளைக்கு இப்படி ஒரு பயங்கரமான வேலை செய்ய போறேன்னு ஒரு இடத்துல தூங்கிருக்க மாட்டீங்க. கரெக்டா கரெக்டா தம்பி சொல்லுங்க. எல்லாருக்கும் காலை 8 மணிக்கு பிராக்டிஸ் பண்ணுவாங்க, 6 மணிக்கு அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கோம்.
வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போனோடனே என்ன செய்யணும், வீட்டுக்கு போனோடனே நல்ல சுடுநீர் வச்சு குளிச்சுட்டு அசாயம் இருக்குல்ல, கப்பத்தில் குடிநீர் இருக்கா வீட்டில் இல்லை இருக்கா, கப்பத்துலையாக